उन्न पड़ी इंजीनियर இங்க நிறைய காட்சி தொடர்புகள் மாணவர்கள் இருக்கீங்க இங்க எத்தனை பேர் யூடியூப் சேனல் வச்சிருக்கீங்க யூடியூபர்ஸா இருக்கீங்கன்னு கொஞ்சம் கை தூக்குறீங்களா சரி ஓகே எல்லாரும் கையா இருக்கலாம் இன்னைக்கு வந்து இந்திய அளவில் சினிமாவோட வரலாற்றை எழுதணும்னா அது நம்ம ஏவிஎம் தவிர்த்துட்டு கண்டிப்பாக எழுதிடவே முடியாது அதே மாதிரி इंडिया अलावल यूट्यूब वरला अगर ब्लैक्शिप तवे कम कला आरमित कलेपयम इनके ना सम प्रमा तनो पाकट वह कनव मटा उच्च नक्षत्र इनकी पल पे सीमा आर्जे विक्नेशकांत सणल पार्कल विक्नेश अरबी कलूरी इनके वो और पत् यूट्यूब चेनल और वीट के और यूट्यूबर आना वे ब्लॉक्शिपा सो ब्लॉक्शिप अविचि कले अल कलूर सार्वजन मेरे अ அங்க இருந்து ஒரு பொண்ணு எம்பி அப்படி சொல்லி கத்துறுச்சு அப்படியே இருந்துச்சு
வெளியில இருந்து எங்க கூட்டு போனாலும் நாங்க பாரபட்சமே இல்ல, எந்த இடத்துக்கு அவன் எங்க கூட வந்தாலும் பின்னாடி ஒரு சவுண்ட் வந்து கேட்டுட்டே இருக்கும், நீ எம்பி நீ எம்பி போறாண்டி அப்படி சொல்லி ஒரு கேட்டுட்டே இருக்கும். ஜரம்ல என்னப்பா என்னப்பா தவிச்சரா, அது வந்து ரெண்டு வருஷம், அது போய் ரெண்டு வருஷம், அது போய் ரெண்டு வருஷம், ரெண்டு வருஷம் வந்து சரி ஓகே. நரேந்திர பிரசாத் அவர்கள், அப்புறம் நம்மளுடைய நிறைய முக்கியமான வீடியோஸ் இப்ப டைரக்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய விஜய் ஜிகேபிஎஸ், பரவாயில்ல பாரபட்சம் இல்லாம டைரக்டருக்கும் கை தட்டுறாங்க பாத்தீங்களா, அதுதான் விஸ்காம் ஸ்டூடெண்ட்ஸோட கிஃப்ட். எல்லா கிராஃப்டையும் மதிப்பு கொடுக்க அவங்களுக்கு தெரியும், சோ அதை வந்து அவங்க பண்ணுவாங்க. அண்ட் இந்த மேடை எங்களுக்கு கொடுத்த ஏவிஎம் சண்முகம் சார் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றிகள். இது பெரிய மேடை, ரொம்ப சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு மேடை. ஏன்னா நீங்க எல்லாம் தான் சார் இங்க உள்ள பேசிட்டு இருந்த கூட சொன்னார், சார் பார்த்து பேசுங்க சார், கூட்டத்துக்குள்ள ஒரு ராஜமௌலி இருக்க வாய்ப்பு இருக்கு, கூட்டத்துக்குள்ள ஒரு சீவர் பிரசாத் இருக்க வாய்ப்பு இருக்கு, அதனால கவனமா பேசுங்க அப்படின்னாரு. கண்டிப்பா சார். அண்ட் பிரகாஷ் சார் அவர்கள், அவர் தான் எங்களை ஃபாலோ பண்ணி இங்க கூப்பிட்டு வந்தாரு. தேங்க்யூ சார். ஸோ தேங்க்யூ சார். அப்புறம் இந்த இன்ட்ரோ கொடுத்த பையன் நல்லா பேசலாம். என் பேர் என்னவா? பேரு பாலாஜியா? பாலாஜி. என்ன படிக்கிறீங்க? என்னைக்கு இயர்? சூப்பர். உன் பேர் சொன்னா பொண்ணுங்க மட்டும் தனியா கத்துது. நிறைய விஷயம் நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, கற்கவும் கலாய்க்கவும் ஆரம்பிச்சு. அது நீயே பேசியிருந்தாலும் வாழ்த்துக்கள். கண்டென்ட் டீம் யாராவது ஒர்க் பண்ணியிருந்தா அவங்களுக்கும் வாழ்த்துக்கள். சூப்பர் தங்க. சரி, தி ஸ்டோரி ஆஃப் பிளாக் ஷீப். ஆமா, அதுக்கு மட்டும் எல்லாம் சாப்பிட்டீங்களா? ரைட். ஏன் நிறைய பேர் நிக்கிறீங்க? இடம் இல்லையா? உட்கார். முன்னாடியில இங்கெல்லாம் சீட்ஸ் இருக்கு பாருங்க. இந்த மூணாவது ரோ நாலாவது ரோ அந்த கடைசியில எல்லாம் அங்கெல்லாம் நாலு சீட் இருக்கு. என்னவா பொண்ணுங்க இல்லையா? தெரியுதுடா, நீ பக்கத்துல ஒரு பிள்ளைய வச்சுட்டு உட்கார்ந்து இருக்கும் போது சேர்க்க சரியில்லை, அவ்வளவுதான், சரி பண்ணிடலாம். ஆமா ஆமா, இது மட்டும் எங்ககிட்ட இருந்து எல்லாம் வரும் எனக்கு. ஹலோ. மத்ததெல்லாம் வராது. வேற ஏதாவது ஒரு நல்ல விஷயம் வந்திருக்கடா, அது இருந்தாலே வரும் அப்படின்ட்டு. அதுதான் இந்த வேலை கரெக்ட், அது வாஸ்தவம் தான். சரி, எல்லாரும் உட்காந்தாச்சா? யாரெல்லாம் தூங்கிட்டு இருக்காது? எல்லாரும் கைய தூக்குறாங்க. அப்பயாவது விடுவாங்களோன்னு விட மாட்டான். நான் சொன்னேன், அதான் 1:30 ஒரு செஷன் இருக்க போறோம், அதுக்கு முந்தின செஷன் வந்து சாப்பிட்டு வர போறாங்க பசங்க அப்படின்னு முடிவாகி போச்சு. எப்படி நம்ம எவ்வளவு செஷன் தாண்டி வந்திருக்கோம், நம்ம கண்ணு முன்னாடி வந்து போகும். ஆனா எனக்கு என்ன ஒரு சந்தோஷம்னா, நாங்கெல்லாம் 1:30 ஒரு செஷன் வச்சா உள்ளே போக மாட்டோம், நீங்க அட்லீஸ்ட் உள்ளவர்லயும் வந்து உட்கார்ந்து இருக்கீங்களே, அதுக்கே உங்களுக்கு உங்களுக்கு நீங்களே உங்களை நல்லா கேட்டு தெரியுங்க. நல்லா இருக்கு தம்பி. இப்படி பெண்கள் கத்துறப்ப பசங்களுக்கு ஒரு மாதிரி இரிட்டேட் ஆகும். ஆகுது ஆகுது, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அது புரியுது, அது அங்க உட்காந்துருக்கணும் அவசியம் இல்ல, இங்க நின்னா கூட உண்மையிலே படிச்சு சினிமாக்கு வர போறீங்க. நம்மளாம் வந்து நாங்களாம் இன்ஜினியர். ஸோ கண்டிப்பாக நீங்களாம் வந்துட்டு தொழில் கற்றுட்டு வரீங்க. ஸோ வந்துட்டு ஆல் தி பெஸ்ட் எல்லாம் இருக்கும். எதுவும் ப்ரிப்பேர்லாம் பண்ணல, நான் ஆக்சுவலி கொஞ்சம் நர்வஸாக தான் இருக்கு. ஸோ இப்படியும் பார்க்காதீங்க, அடுத்து ஆடியோ லான்ச்ல பில்ல மாதிரி அடுத்து கொஞ்ச நேரத்தில் எல்லாம் வரும்னா. சரி ஓகே, தேங்க்யூ. நீங்கள் சொல்ல விரும்புறீங்களா என்பி? இல்லை, கவிப்பூமாவோட நெக்ஸ்ட் எபிசோட் வந்துட்டு ரெண்டு நாளாக வந்துடும், ஸோ அதை போய் பார்த்துருங்க. ஒருவேளை கேட்க கூடாதுன்னு தான் அங்க இருக்காரு. ஆமா ஆமா.
சரி ஓகே நம்ம பேசுற கேக்கு பாத்து இவர் அரை மணி நேரம் பேசுவாரு நீ வீடியோ எடுத்துட்டே தான் இருப்பீங்களா மெமரி போ போ வேணாம்ப்பா அவர் என்ட்ரியை மட்டும் எடுத்து தனியா என்பி மாஸ் என்ட்ரின்னு போட்டுக்கப்பா ரீல்ஸ்ல பயங்கரமா எரியுதா சரி ஓகே சூப்பர் சோ தி பிளாக் சீப் ஸ்டோரி அப்படின்னா நான் ஷார்ட்டா சொல்லிடுறேன் நான் இது இன்டராக்டிவ் செஷனா இருக்கணும்னு நினைக்கிறேன் வந்ததுல இருந்தே அது அமைஞ்சிருச்சு எடுத்தோட பவி டீச்சரை கேட்டதா இருக்கட்டும் இந்த அங்க ஒருத்தன் பொம்பளை பிள்ளைங்க இருந்தாதான் உட்காருவேன்னு சொன்னதா இருக்கட்டும் இந்த மாதிரி இப்படி நீங்க எவ்வளவு தூரம் கத்துக்கிறதுல ஆர்வமா இருக்கீங்க அப்படின்றது எனக்கு ஃபர்ஸ்டே தெரிஞ்சிருச்சு அதனால நம்ம நிறைய இன்ட்ராக்ட் பண்ணலாம் சோ இது வந்து இந்த செஷன் எடுக்கலாம் நீங்க சினிமாவோட நிறைய கிராஃப்ட்ஸ் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கீங்க யூடியூப் இன்னைக்கு இதுதான் அடுத்த மாஸ் மீடியா அப்படின்னு சொல்றதெல்லாம் முன்னாடி ஒரு வருஷம் முன்னாடி சொல்லிட்டு இருந்தோம் இன்னைக்கு இதுதான் மாஸ் மீடியா ஓகே சோ இதுதான் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா எல்லாரும் ஒன்று சொல்லிட்டே இருந்தாங்க டிஜிட்டல் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா டிஜிட்டல் மெயின் ஸ்ட்ரீம் மீடியான்னு கிடையாது இப்ப டிஜிட்டல் தான் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா அதுக்கு உதாரணம் சொல்லணும்னா இன்னைக்கு பிக் பாஸ் டிவியில இருந்து ஹாட் ஸ்டாருக்கு வந்தது போய் இப்ப ஹாட் ஸ்டார்ல வந்ததோட மிச்ச சொச்சம் டிவியில வர ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிறது தான் டிஜிட்டலினுடைய ஸ்ட்ரென்த் சோ டிஜிட்டல் தான் இனி மெயின் ஸ்ட்ரீம் மீடியா நீங்க எல்லாம் வளர்ந்து வரக்கூடிய சூழல்ல நீங்க இப்ப தேர்ட் இயர் படிச்சீங்கன்னா கூட அடுத்து நீங்க நுழைய போற மிகப்பெரிய மீடியாவா டிஜிட்டல் இருக்க போகுது சினிமா எப்படி தனியா டிவிக்கு பண்ணாங்க தியேட்டருக்கு பண்ணாங்க இனி ஓடிடிக்கு இப்ப பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சோ இது எல்லாமே கிளாசிஃபை ஆகி மூணாவதான் இனி இயங்க போகுது அதுல டிஜிட்டல் ரொம்ப பெரிய இடத்தை பிடிக்க போகுது அதனால யூடியூப் சேனல் என்ன பண்ணலாம் இல்ல டிஜிட்டலினுடைய அடுத்த கட்டம் என்ன அதுதான் இதுல இருந்து இன்னைக்கு ஈவினிங் வரலாம் எல்லாரும் பேச போறாங்கன்னு நினைக்கிறேன் சோ ஓடிடியில இன்னைக்கு ஜாம்பவானா இருக்கக்கூடிய ஜி ஃபைனுடைய சவுத் ரீஜனல் ஹெட் இங்க வரப்போறாரு சோ அவங்க ஓடிடி பத்தி பேச போறாங்க நாங்க பிளாக் ஷீப் எங்க ஆரம்பிச்சு இன்னைக்கு பிஎஸ் வேல்யூன்ற ஓடிடி வரலயும் வந்திருக்கோம் இந்த பயணத்தை சொல்றதுக்கு தான் நான் ஷார்ட்டா அஞ்சுல இருந்து ஏழு நிமிஷத்துக்குள்ள சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் ஃபுல்லாவே நம்ம கேள்வி பதிலாக வச்சுக்கலாம் யார்ட்ட வேணா கேள்வி கேட்கலாம் நாக்கு பிடிங்கிற மாதிரி உங்க மனசுக்குள்ள இருக்க எல்லா கேள்வியையும் தெரியும் பரவாயில்ல ரெண்டு பேர் தான் ஓகே சொல்லிடலாம் சிறப்பு சோ 2011 நான் ஆர்ஜேவா ஆகஎஃப்எம்ல என்னுடைய லைஃப் ஸ்டார்ட் பண்றேன் சோ ஆர்ஜேவா ஆகணுன்றதா என்னுடைய அதிகபட்ச ஆசையே ஆர்ஜேவாகணும் அப்புறம் விஜய் ஆகணும் தமிழ்நாட்டிலேயே ஒரு பெரிய விஜய் அப்படின்ற அந்த நேம் வாங்கணும் அப்படிங்கறது தான் சோ காமெடி நைட்ஸ் வித் கபில் மாதிரி கரண் ஜோஹர் மாதிரி இங்க அப்படி ஒரு பேர் வாங்கணும் அப்படின்றதா என்னுடைய அதிகபட்ச ஆசையாவே இருந்துச்சு அதை நோக்கிதான் இன்னைக்கு ஓடிட்டு இருக்கேன் விஜய் ஆயிட்டேன் ஆனா இந்த பெஸ்ட் விஜய் அப்படின்ற இடத்துக்கு நம்ம மூவ் ஆயிட்டோமா அப்படின்றது தெரியல அதை நோக்கி ஓடிட்டு இருக்கேன் இது என்னோட பர்சனல் 2011 ஸ்டார்ட் ஆகிருந்த ஜேர்னில 2012 வெப் தான் அடுத்த கட்டம் சோ டிஜிட்டல் தான் அடுத்த கட்டம் அப்படின்னு என்னுடைய ஃப்ரெண்ட் ஆர்ஜே வினோத்னு சொல்லிட்டு அவரும் நானும் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்றோம் சத்யம் டிவியில ஒர்க் பண்றோம் ரிப்போர்ட்டரா தான் என்னுடைய ஆன் ஸ்கிரீன் பிரசன்ஸ் ரிப்போர்ட்டரா தான் தொடங்குறேன் சோ அப்போ அவர் சொன்னதுல இருந்துதான் டிஜிட்டலை நான் பார்க்க ஆரம்பிக்கிறேன் நோட்டீஸ் பண்ண ஆரம்பிக்கிறேன் சோ அதுல ஒரு பெரிய டவுன்ஃபால் வந்து 2012 நமக்கு நடக்குது நம்ம டீமா ஒரு அஞ்சு பேரா சேர்ந்து இந்த மாதிரி ஒரு காலேஜ் ஈவெண்ட்ல தான் எங்களோட ஜேர்னி ஸ்டார்ட் ஆகுது ஒரு அஞ்சு பேர் சேர்ந்து ஒரு ஈவெண்ட்டுக்கு ஒரு 1 hour ஸ்லாட் வாங்குறோம் இப்ப எப்படி இந்த 1 hour செஷன் நம்ம கொடுக்குறாங்களோ அது மாதிரி ஒரு 1 hour ஸ்லாட் வாங்குறோம் ஸ்லாட் வாங்கி பெர்ஃபார்ம் பண்ணி அங்க வந்து எல்லாரையும் சிரிக்க வைக்கணும் இதுதான் எங்களுடைய நோக்கம் சோ ஒரு அது நாங்க பண்ண ஆரம்பிக்கிறோம் அப்ப நாங்க ஒரு வெப்சைட் ஒன்று ஆரம்பிச்சோம் cinevigadan.com அந்த வெப்சைட்டுக்காக இந்த ஈவெண்ட் பண்ணி அந்த வெப்சைட்டை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் பசங்கள்ட்ட காலேஜ் பசங்கள்ட்ட அப்படின்னு இந்த ஈவெண்ட் நடந்துட்டு இருக்கும் பொழுது எங்களோட அந்த அஞ்சு பேர்ல ஒருத்தர் சிவசுப்ரமணியம் சொல்லி ஒரு ட்ரெயின் ஆக்சிடென்ட்ல அந்த பையன் தவறிடுறார் இது ஒரு ஈவெண்ட்டுக்காக நாங்க போயிட்டு இருக்கப்ப நடக்குது சோ அந்த கட்டம் எங்க லைஃப்னுடைய ஃபர்ஸ்ட் டவுன்ஃபால் சோ இந்த அஞ்சு பேர்லயுமே பயங்கர டவுனு நம்மளாலதான் இது நடந்துருச்சு அவன் பாட்டுக்கு திருச்சியில இருந்திருந்தா கூட நல்லா இருந்திருப்பான் ஏன்னா அவனுக்கு அவ்வளவு பெரிய டேலண்ட் இம்மென்ஸ்லி டேலண்டட் சிவசுப்ரமணியம் ரொம்ப குட் லுக்கிங் நாங்க அடிக்கடி அவனை அந்த நாங்க மீட் பண்ணி அந்த டிராவல் பண்ண அந்த ஒரு 2-3 months அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருந்தது சிவகார்த்திகேயன் இருக்க எல்லா குணாதிசயமும் உங்ககிட்ட இருக்குடா அந்த யூனிக்னஸ் இருக்கு பயங்கரமா வருவா அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கும்போது அவனுடைய இழப்பு அந்த இழப்பு மிகப்பெரிய இழப்பு அதுல இருந்து வெளியில வரவே முடியல அப்படின்ற சூழல்ல ஒரு 6 months நான் ஆன் ஏர் போவேன் ரேடியோல பேசுவேன் ஜாலியா பேசுவேன் எல்லாமே பண்ணுவேன் ஆனா எனக்குள்ள பயங்கரமான ஒரு சோகம் ஒண்ணு ஊடுருவி கிடக்கு என்னை அடுத்த வேலை செய்ய விட மாட்டேங்குது மறுபடியும் டீமா சேர்ந்து எதுவும் பண்ண முடியல அப்போ அரவிந்த் அண்ணனுடைய பழக்கம் அதுக்கு முன்னாடில இருந்து அவர் நான் இன்டர்வியூ பண்றேன் 2011 அதுல இருந்து அவர் கூட நான் டிராவல் பண்றேன் அப்பப்போ மீட் பண்ணிட்டு இருந்தோம் இந்த சம்பவத்துக்கு அப்புறம் ஒரு 6 months அப்புறம் அவர் என்னை சந்திக்கும் போது இப்படியே எவ்வளவு நாள் இருக்குது நீங்க ஒரு டீம் ஆரம்பிச்சீங்க
அந்த டீமா சேர்ந்து அந்த பசங்களுக்காவது மறுபடியும் வேலை செய்வோம்னு சிவாவை தவிர்த்து இருக்க மற்ற மூணு பேருக்காக வேலை செய்ய ஆரம்பிக்கிறோம். இதுதான் சோ இதுவரையிலும் நடந்துச்சு. இதுக்கப்புறம் ஒவ்வொரு கட்டத்திலையும் விழுந்த எல்லா இடத்துலயும் அந்த இடத்துல தட்டி கொடுத்து தட்டி கொடுத்து பேசுறதுக்கு ஒருத்தர் வேணும்ல, அது வந்து சுட்டி அரவிந்த் அவர்கள் தான். பிளாக் ஷீப் எங்கெல்லாம் விழுந்துச்சோ, எங்கெல்லாம் ஒரு எனர்ஜி தேவைப்பட்டுச்சோ, அந்த எல்லா கட்டத்திலயுமே அவர் தான் அதை பண்ணிட்டே இருந்திருக்காரு. அந்த நம்பிக்கை, அந்த வார்த்தையை மட்டும் அவர் சொல்லிட்டாருன்னா போது நாங்க நடக்க ஆரம்பிச்சோம் இப்படியே. சோ அன்னைக்கு அஞ்சு பேர் கொண்டு ஒரு ஸ்டுடியோ ஒண்ணு ஆரம்பிக்கிறோம். அவர்கிட்ட எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கு, ஒரு ஆபீஸ் செட்டப் ஒண்ணு போடலாம், அப்பதான் நம்ம வேலை செய்ய ஆரம்பிப்போம்னு ஒரு ஸ்டுடியோ போடுறோம். அதான் ஸ்டுடியோ ஸ்மைல். ஸ்டுடியோ போட்டோம்னா அட்டகாசமா ஓடும், டப்பிங் குவிஞ்சிரும், இத்தனை சீரியல் போதும், ஒரு சீரியல் எடுத்தா கூட பயங்கர லாபம், இப்படி எல்லாம் சொன்னாங்க. ஓகே, நம்ம ஆரம்பிச்ச உடனே முதல் நாள் வந்து பாத்துட்டு சொன்னாங்க, வளசர பக்கத்துலயா போட்டிருக்கீங்க ஸ்டுடியோ, ஐயோ இவ்வளவு தூரம் ஆர்டிஸ்ட் வரமாட்டாங்களேப்பா அப்படின்னாங்க. அதுல இருந்து ஒவ்வொன்றும் ஆரம்பிச்சு சீரியல்லாம் அப்ரோச் பண்ண போனா, நாங்கள் ஏற்கனவே ஒரு இடத்துல டை அப் பண்ணிட்டோமே, புதுசா சீரியல் ஏதாவது பண்ணாதான் வாய்ப்பு உண்டு அப்படின்னாங்க. சோ நஷ்டத்தை நஷ்டத்துல இயங்க ஆரம்பிக்கிறோம். என்ன ஒரே ஒரு சந்தோஷம்னா, முதல் மாசத்துக்கும் ரெண்டாவது மாசத்துக்கும் நஷ்டம் கொஞ்சம் கம்மியா இருந்தா சந்தோஷப்பட்டுக்கும். போன மாசம் 100,000 ரூபாய் நஷ்டம், இந்த மாசம் 80,000 ரூபாய் தான் நஷ்டம், அப்ப 20,000 ரூபாய் லாபம் அப்படின்னு சொல்லி இயங்க ஆரம்பிக்கிறோம். சோ அப்படி ஸ்டுடியோ ஸ்மைல், ஸ்டுடியோ ஸ்மெயில் சரியா போல. ஒரு ஸ்டுடியோ செட்டப் இருக்கு, எனக்கு தெரிஞ்சது ஆர்ஜேயிங், ஆர்ஜே வினோத்துக்கு தெரிஞ்சது ரேடியோ. சோ ரேடியோவா ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணி ஒரு வெப் ரேடியோ ஸ்டார்ட் பண்றோம். அகைன் அங்கேயும் வெப்ல ஒரு மீடியா ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு. சோ ஸ்மைல் வெப் ரேடியோ, அதுவும் சரியா போல, அதுலயும் நிறைய நஷ்டங்கள் வருது. அதுக்கப்புறம் நான் இன்டர்நெட்ல அப்போ இருந்த யூடியூப் சேனல்ஸ் எல்லாம் பாத்துட்டு இருந்ததுனால, அதாவது நார்த்ல இருந்த சில யூடியூப் சேனல்ஸ், ஏஐபி, டிவிஎஃப், நீங்க அதெல்லாம் கடந்து வந்திருப்பீங்களான்னு தெரியல, கிரியேட்டிவிட்டியினுடைய உச்சக்கட்டத்தை அவங்களால அப்ப காட்ட முடிஞ்சது. சோ ரொம்ப டேரிங்கான பல வீடியோஸ் ஏஐபி டிவிஎஃப் மாதிரி சேனல்ஸ் எல்லாம் போட்டதை பார்த்து அப்பதான் நாங்க இன்ஸ்பயர் ஆகி 2015 ஸ்மைல் சேட்டை அப்படின்ற அந்த சேனலை ப்ரொஃபஷனலா ஸ்டார்ட் பண்றோம் ட்ரெண்ட் லோடோட சேர்ந்து. சோ 2015-17 ஸ்மைல் சேட்டை ரொம்ப வேகமா வளருது. பொலிட்டிக்கல் செட்டையர்ல பேச முடியாத பல விஷயங்களை பேசுறோம், பிரச்சனைகளை சந்திக்கிறோம், நிறைய கால்ஸ் வரும், நிறைய மிரட்டல்கள் வரும், கொலை மிரட்டல்கள் வரும், எல்லாமே வரும். ஆனா நமக்கு என்னன்னா, நமக்கு இழக்கிறதுக்கு ஒண்ணும் இல்ல, என்ன பண்ணிட முடியும், அதிகபட்சம் கூப்பி வச்சு அடிச்சு அனுப்ப முடியும். ஆனா இந்த பக்கம் நம்ம கிடைச்சிட்டு இருக்க எக்ஸ்போசர் ரொம்ப பெருசுங்கிறதுனாலயும் மக்கள் கிட்ட இருந்து ஒரு கிரெடிபிலிட்டி இருக்கு. ஸ்மைல் சேட்டை இந்த விஷயத்த சொன்னா சரியா இருக்கும், இதை பண்ணா கரெக்டா இருக்கும், அவங்க ஒரு பிரச்சனைனா ஒரு சரியான ஸ்டாண்ட் எடுப்பாங்க. இந்த கிரெடிபிலிட்டியை வளர்த்துக்கிறதுக்காகவும் தொடர்ந்து டேரிங்கா அதை பண்ணிட்டே இருந்தோம். 2017 அப்பதான் ஜியோவினுடைய வருகை. சோ அது வந்து ஒரு தெய்வமா வந்து சேர்ந்துச்சு ஜியோ ஊருக்கு. சோ ஜியோ என்னென்னலாம் பிசினஸா என்ன பண்ணாங்க போனதெல்லாம் இருக்கு. ஆனா இன்டர்நெட்டை எல்லார் கையிலையும் கொண்டு போய் சேர்த்ததுலையும் கண்டென்ட் கன்சியூம் பண்ண வச்சதுல, ஏன்னா ஒரு நாளைக்கு 1.5 GB டேட்டா அதை அவன் கன்சியூம் பண்ணணும்னா ஸ்மைல் சேட்டை என்ன கருமத்தை போட்டாலும் பார்த்துதான் ஆகணும், அப்பதான் அந்த 1.5 GB டேட்டா காலி ஆகும். அப்ப இருந்த சேனல்ஸும் ரொம்ப கம்மி. ஸ்மைல் சேட்டை, மெட்ராஸ் மீட்டர், மெட்ராஸ் சென்ட்ரல், புட்செட்னி, இந்த மாதிரி அது எல்லாருமே ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு கேட்டகரிய கேட்டர் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இப்படி அந்த சேனல்களுக்கு நடுவில் நம்ம ஆல்மோஸ்ட் அந்த டாப் 2-3 ஸ்மைல் சேட்டை பெரிய பேர் வாங்கி இருந்துச்சு. ஆனா 2017 நான் அங்கிருந்து வெளியில வரக்கூடிய ஒரு சூழலுக்கு தள்ளப்படுறோம். அஞ்சு பேர் ஆரம்பிச்சது 25 பேர் ஆகிறோம். 25 பேரா இயங்கிட்டு இருக்கப்ப அங்கிருந்து நாங்க வெளியில வர வேண்டிய சூழல் வருது. அன்னைக்குதான் எனக்கு ஸ்மைல் சேட்டைன்றது என்னோட கம்பெனி இல்ல அப்படிங்கிற விஷயமே தெரிய வருது. சோ நம்ம யாருடைய கம்பெனியும் அது இல்ல, நம்ம இந்த கம்பெனிக்கு வேலை செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னு தெரிய வந்துச்சு. சோ அந்த கட்டத்துல அங்கிருந்து வெளியில வரோம், எந்த நம்பிக்கையும் இல்ல, என்ன நடக்கும் ஏது நடக்கும் தெரியாது. மிராக்கலா சில விஷயங்கள் நடந்துச்சு, நடந்து இமீடியட்டா அடுத்த 10 நாளுக்குள்ள சேனல் ஆரம்பிக்கணும் அப்படின்னு ஒரு சூழல். அப்ப ஆரம்பிச்ச சேனல் தான் பிளாக் ஷீப். 2017 July 14 ஆரம்பிச்ச சேனல், இன்னைக்கு 5 வருஷம் ஆச்சு. 25 பேரா ஆரம்பிச்ச சேனல், இன்னைக்கு 210 பேர் ஒர்க் பண்ணக்கூடிய இடமா பிளாக் ஷீப் இருக்கு. சோ ஒரு 8 லட்சம் சப்ஸ்கிரைபரை விட்டுட்டு மறுபடியும் ஜீரோல இருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்ற ஒரு பெரிய டாஸ்கோட தான் பிளாக் ஷீப் மறுபடியும் ஆரம்பிக்கிறோம். ஸ்மைல் சேட்டையில இருந்து வெளியில வந்து இன்னைக்கு வரல, என் பேரை ஸ்மைல் சேட்டை விக்னேஷன் சொன்னது போய் பிளாக் ஷீப் விக்னேஷன் மாத்துறதுக்கு நான் 5 வருஷமா போராடிட்டு இருக்கேன். இன்னமும் கூட ஒரு 50% பேருக்கு தான் மாறி இருக்கு. இன்னமும் என்ன ஸ்மைல் சேட்டை விக்னேஷன் தான் அடையாளப்படுத்துறாங்க. சோ அப்படி ஒரு பிராண்டை விட்டுட்டு இன்னொரு பிராண்ட் கிரியேட் பண்ணுன்ற கட்டம். சோ அப்படியே வளர்ந்துட்டே வந்தோம். 25 இன்னைக்கு 210 ஆயிருச்சு. இன்னைக்கு 6 யூடியூப் சேனல்ஸ் நம்ம கிட்ட இருக்கு. நமக்குன்னு ஒரு மியூசிக் லேபிள் இருக்கு. இந்தியாவிலேயே கிரியேட்டர்ஸால நடத்தப்படக்கூடிய ஒரே ஓடிடி, ரீஜனல் ஓடிடி, அது பிஎஸ் வேல்யூ, அது நம்ம கிட்ட இருக்கு. இந்தியாவிலேயே யூடியூபர் சேர்ந்து பண்ண முதல் திரைப்படம் நெஞ்சமுண்டு நேர்வேண்டு ஓடராஜா. சோ அந்த பெருமையும் நமக்கு இருக்கு. இப்படி நிறைய இந்த முதல்ங்கிற விஷயத்த நிறைய நம்ம கடந்து வந்துட்டோம். ஆனா அது எல்லாத்துக்குமே எந்த முதலும் கிடையாது.
எல்லாத்துலயும் முதலா இருக்கணும் அப்படின்னு நினைச்சா கூட எந்த முதலும் கிடையாது. ஒரே ஒரு முதலீடு தான், இங்க இருக்கிற அந்த 200 பேரோட உழைப்பு மட்டும்தான். ஜெனியூனா அவர் ஒரு வார்த்தை சொன்னார் இல்லையா, கனவை மட்டும் தூக்கிட்டு வந்தோம், உண்மையிலே ஜெயிக்கணும்ன்ற ஆசையை மட்டும்தான் வச்சிருந்தோம். அதுக்கு எவ்வளவு நாள் உழைக்கிறதுக்கு தயாரானோம், நைட்டு பகல் பார்க்காம வேலை செஞ்சோம், சாப்பாடு தண்ணி பார்க்காம வேலை செஞ்சோம், டைம் பார்க்காம வேலை செஞ்சோம், வெயிட் பண்ணோம், எவ்வளவு நாள் கழிச்சு ஹிட் ஆனாலும் பரவாயில்லன்னு வெயிட் பண்ணோம். சோ இதெல்லாம் தான் நம்மள இந்த இடம் வரலி கொண்டு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த டீம் இல்லைன்னா எதுவுமே இல்லை. பேனைய இந்த இடத்துக்கு நம்ம செஷன் சொன்னோன்னே நான் ஒருத்தரா வரணும்னு எனக்கு தோணவே இல்லை, தோணாது, என்னைக்குமே அது தோணாது. ஏன்னா இது இவங்க எல்லாம் இல்லைன்னா கிடையாது. ஒவ்வொரு கட்டத்துல ஒவ்வொருத்தர் அதுக்கு தூணா இருப்பாங்க. நான் சார்ட்ட சொல்றப்ப சொன்னேன், நாங்க உள்ள வர்றப்ப எக்ஸைட் ஆனதை விட என்பி வர்றப்ப எக்ஸைட் ஆனாங்க சார் அப்படின்னு நான் சொன்னேன். அதுதான் உண்மை, அதை நாங்க ஏத்துக்கணும். அது 210th ஆளா இருந்தா கூட அதை நாங்க ஏத்துக்கணும்னு நினைக்கிறேன். அதனால மட்டும்தான் இந்த டீம் இயங்கிக்கிட்டே இருக்கு. சோ எப்பவுமே இந்த டீமுக்குள்ள வர பசங்கள்ட்ட சொல்றது ஒண்ணுதான், உனக்கு அப்புறம் வந்தவன் உனக்கு முன்னாடி முன்னேறி மேல போனா கூட சந்தோஷப்படு, பெருமையா அதை ஏத்துக்க. இதை ஏத்துக்கிற மனப்போக்கம் வந்துட்டாலே நீ ஜெயிச்சிருவ. அந்த மாரல்னு சொல்லுவாங்க இல்லையா, மாரல் எத்திக்ஸ், இதோட நடந்துக்கிறப்ப நிறைய பிரச்சனைங்க வரும். நீங்க தான் உலகத்திலே டம்பஸ்ட்னு தோண வைக்கும் உங்களை. ஐயோ இது மட்டும் இல்லைன்னா நம்மளும் நல்லா வந்திருக்கலாமே, நம்மளும் குறுக்கோலியில போயிருக்கலாமே, நம்மளும் காலை பிடிச்சிருந்தா நடந்திருக்குமே, என்கிட்ட வாய்ப்பு கேட்டிருந்தா நடந்திருக்குமே, இதெல்லாம் பண்ண தெரியாம இருக்கமேன்னு வருத்தப்படாதீங்க. நீங்க செய்யற வேலையை மட்டும் சரியா செஞ்சுக்கிட்டே இருங்க. நான் ஒன்னு சொன்ன மிராக்கள் ஒன்று நடக்கும், அந்த மிராக்கள் இந்த லைஃப்ல நிறைய இடத்துல நடந்திருக்கு. பிளாக் இப்போ இன்னைக்கு வரலையும் நடந்துகிட்டே இருக்கு, இல்லைன்னா இங்க வந்து நிக்கிறது கூட தெம்பு கிடையாது எங்கள்கிட்ட. இன்னைக்கும் இது பினான்சியலா பயங்கரமா ஸ்ட்ரகிள் ஆகக்கூடிய ஒரு இடம் தான். ஏன்னா யூடியூப்ல சிங்கிள் யூடியூபர்ஸ் 4 பேர் 5 பேர் டீம் வச்சிருக்கோம், உங்களாலேயே நடத்த முடியாத அளவு தான் அதுல ரெவன்யூ வரும். ஆனா இன்னைக்கு 6 யூடியூப் சேனலையும் நம்மளோட ஓன் பிளாட்ஃபார்ம் ஓடிடி அதனுடைய ஸ்பெண்ட் இது எல்லாத்தையும் சேர்த்து 200 பேருக்கு சம்பளம் கொடுத்து ஓடக்கூடிய இடத்துல பிளாக் ஷீப் இருக்குன்னா எவ்வளவு கஷ்டங்களை கடந்து வந்துட்டு இருக்குன்னு எங்களுக்கு தெரியும். ஆனா அதெல்லாம் தாண்டி எப்படினாலும் ஜெயிச்சிருவோம் அப்படின்னு நம்பிக்கிட்டே ஓடிக்கிட்டே 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 இருக்கிறதுனால அந்த மிராக்கள் நடந்துகிட்டே இருக்கு. ஒவ்வொரு கட்டத்துல ஒரு மிராக்கள் நடந்துகிட்டே இருக்கும். எப்படி இதெல்லாம் பண்றாங்கன்ற அந்த கேள்வி இருக்குல்ல, அது தானா நடக்கும். இன்னைக்கு நம்ம பிளாக் ஷீப் டிஜிட்டல் அவார்ட்ஸ் அதை எதிர்பார்த்து கிரியேட்டர்ஸ் வேலை செய்யறாங்க, அதை எதிர்பார்த்து ஒருத்தர் நான் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சதே அதை நோக்கி தான் அப்படின்லாம் சொல்றாங்கன்னா இதெல்லாம் தான் உண்மையிலேயே இன்ஸ்பிரேஷன். ஜெனியூனா ஒரு விஷயம் தான், யார் ஜெயிச்சாலும் பரவாயில்ல, இந்த இண்டஸ்ட்ரி ஜெயிக்கணும். இந்த டிஜிட்டல்ன்ற இண்டஸ்ட்ரி பெருசானா தான் நம்ம பெருசாக முடியும். ஸோ அதுதான் இதோட கோர் கான்டெக்ஸ்ட். அது எல்லாருக்குள்ளேயும் இருக்குன்னு நம்புறேன். அந்த எல்லாருக்குள்ளேயும் இருக்க அந்த விஷயம் ஒன்னாவே அது ஒரே லைன்ல யோசிச்சு ஒன்னாவே ஓடுறதுனால அது அது தானா நமக்கு நடக்க ஆரம்பிக்குது. மிராக்கிள்ஸ் டூ ஹேப்பன், மிராக்கிள் நடந்தா மட்டும்தான் நம்மளால ஜெயிக்க முடியும், அது உண்மை. என்ன கிராஃப்ட் நீ கத்துக்கிட்டாலும் எவ்வளவு நீ உழைச்சாலும் அதுல மிராக்கிள் நடக்கும். ஆனா கண்டிப்பா நடக்கும், யாருக்கு நடக்கும்னு சொல்றேன், ஒண்ணு அதை நம்பணும், இன்னொன்னு அதுக்காக வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும், நடக்கலனாலும் திட்டாம வேலை செய்யணும். இப்படி மட்டும் இருந்தீங்கன்னா 100% மிராக்கிள் நடக்கும். நீங்க சொல்றதுக்கு ஒரு ஸ்டோரி கிரியேட் ஆகும். சக்சஸ்ங்கிறது முக்கியம் இல்ல, அந்த சக்சஸ்க்கான டிராவல்ல இருக்க ஸ்டோரி தான் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நான் சொல்றதுக்கு இப்ப எனக்கு 10 நிமிஷத்துக்குள்ளன்றதுனால இவ்வளவு வேகமா போயிட்டேன். இன்னும் எனக்கு ஒரு 1 hour 2 hours கிடைச்சிச்சுன்னா கம்ப்ளீட் ஸ்டோரி என்னால சொல்ல முடியும், எத்தனை இடத்துல விழுந்திருக்கும். அந்த ஒவ்வொரு தடவையும் நீங்க நம்பவே முடியாது, விழுவும் போது அவ்வளவுதான் தோணும், ஜீரோ மைனஸ்க்கு போயிட்டோன்னு தோணும். ஆனா அதுல இருந்து எந்திரிக்கும் போது இன்னும் ரொம்ப பெருசா இருக்கும் அது. சோ நம்ம மேல அந்த அந்த பெர்செப்ஷன் கிரியேட் ஆகுதுன்றது இப்படி ஒரு நிமிஷத்துல உடைக்கிறதுக்கு பிரச்சனைகள் வரும். ஆனா அதை தாண்டி நம்ம அதுல இருந்து எப்படி திருப்பி பவுன்ஸ் பேக் ஆகிறோம்னு இருக்குல்ல, அதுக்கு வெறும் உழைப்பு மட்டும்தான் நம்மள அங்க கொண்டு போவோம். சோ எந்த கட்டத்துல இன்னைக்கு சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் டிப்ரெஸ் ஆகிறாங்கன்னு சொல்றோம், எந்த கட்டத்துல டிப்ரெஸ் ஆக வேண்டிய அவசியம் இல்ல. வெற்றிக்காக நீங்க ஓடுறீங்க இல்லையா, அது வெற்றிங்கிறது தான் டெஸ்டினேஷன் நினைச்சிங்கன்னா கிடையாது, அந்த வெற்றி சந்தோஷத்தை கொடுக்க போதா கிடையாது, அதுக்காக ஓடுறோம் இல்ல, அந்த அந்த ப்ராசஸ், அந்த ப்ராசஸ் என்ஜாய் பண்ணீங்கன்னா அதுதான் வெற்றி. சோ அந்த வெற்றிங்கிறதே அதுக்காக ஓடுறதுதான், அதுக்கு வேலை செய்யறோம்ல. அந்த அன்னைக்கு அந்த சேனலை தூக்கிட்டு இந்த சேனல் பெருசா ஆகுமான்னு தெரியாம 10 பேர் அதுக்காக ஒரு பொலிட்டிக்கல் சர்டிஃபிகேட் பண்ணி அதுக்கு வர கால்ஸ் எல்லாம் அட்டன் பண்ணி அதுல பயம் இருந்தாலும் வெளியில தெரியாத மாதிரி காட்டிட்டு பெரிய வீரனா நம்மள ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு ஒண்ணு பண்ணோம்ல, அன்னைக்குதான் உண்மையிலேயே சந்தோஷம் இருந்துச்சு. அந்த சந்தோஷம் தான் இன்னைக்கு வரலையும் கேரி ஃபார்வர்ட் ஆகுதே தவிர அந்த வெற்றின்றது நமக்கு சந்தோஷம் கொடுக்காது, அதுக்கான ப்ராசஸ் தான் உண்மையான சந்தோஷத்தை கொடுக்கும். இதுக்கு மேல பேசினா கண்டிப்பா தூங்கிடுவீங்க, ஏற்கனவே 10 பேர் தூங்கிட்டீங்க, ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஏன்னா இங்க இருக்கிறத விட அங்கதான் நிறைய நேரம் நாங்க இருந்திருக்கோம், அதனால புரியுது. ஏதாவது கேள்வி பதிலா இருந்துச்சுன்னா இன்னும் ஈஸியா இருக்கும். நீங்க ஏதாவது இதே விஷயங்கள வேற வேற மாதிரி கேள்வி பதில்களா இருந்துச்சுன்னா இன்னும் நல்லா இருக்கும். எஸ் பாலாஜி, மாணவர்கள் பள்ளி ஆண்டு வரைக்கும் யோசிக்கிற மாதிரி வசியே, திடீர் ஒரு ஆங்கர் தமிழ்ல பேசுறது உண்மையில நல்லா இருக்கு, அதுவும் ஏவிஎம் மாஸ்டர் கிளாஸ்ல வந்து எல்லாரையும் தமிழ்ல இன்வைட் பண்றதுங்க சிறப்பா இருக்கு. என்ன
நிக்கும்மா லாட் நம்பர் 5 த டைம் ஸ்டார்ட்ஸ் நவ அங்க வந்து நிக்க இது காலங்காலமான ஆளு இது மாறப்பெற இல்ல பேக்ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் அது சொல்லாத இது புது காலேஜ் நினைக்கிறேன் இந்த பேர் சொல்லுங்க பா இவர் வந்து இன்ஜினியர் மட்டும் இல்லப்பா பயங்கர கட் ஆஃப் ஓட சிஜில படிச்ச ஒரு இன்ஜினியர் அவரும் சிஜி ஓட ஸ்டூடண்ட் தான் அண்ணா யூனிவர்சிட்டி வந்து ஃபுல் பிளேஸ்மெண்ட் சொல்றாங்க இல்லையா பாதி பிளாக் ஷீப்ல தான் மீதி ஹாய்ண்ணா என் பேரு வெங்கட் நான் பேட்டர்சன் காலேஜ்ல இருந்து வரேன் இன்னைக்காவது உங்க உங்க நாலு பேருக்குள்ளேயே எப்பயாவது செம்மையா சண்டை வந்து அந்த ப்ராஜெக்ட் டிராப் ஆகிற நிலைமைக்கு போயிருக்கா அப்படி போகும்போது எப்படி டேக்கிள் பண்ணீங்க எப்பயாவது அவரை பாக்குறீங்க எப்பயாவது அவர் தான் பிரச்சனையா நாட் ஒன்லி எப்பயாவது இல்ல இந்த நாலு பேரும் இல்ல நாங்க உன்னாலாம் ஒர்க் பண்றது இல்ல இருக்கு மூணு ஃப்ளோர் இருக்காங்கன்னு வச்சுக்கங்களேன் இந்த 210க்குள்ளயுமே எல்லாமே இருக்கும் அதுல அன்பும் இருக்கும் பாசம் இருக்கும் ஒர்க் பண்ணிக்கும் அடிச்சுக்கும் எல்லாமே இருந்துட்டே இருக்கும் இல்ல அதுல ஒரு கம்பெனியை கார்பரேட்டா நடத்தாம ஃபேமிலியா நடத்தும் போது கார்பரேட்டா நடத்துறதை விட ரெண்டு மடங்கு பிரஷர் நீங்க அனுபவிப்பீங்க கார்பரேட்டா நடத்தினா வெறும் பணத்துல மட்டும்தான் பிரஷர் அவுட்புட்ல மட்டும்தான் பிரஷர் நீங்க ஃபேமிலியா நடத்தும் போது உள்ள இருக்க ஈகோல ஆரம்பிச்சு அவனை இவனை சாட்டிஸ்ஃபை பண்ணும் அவனை சாட்டிஸ்ஃபை பண்ணும் நீ ஒரு ப்ராடக்ட் பண்ணி வெளியில போய் இன்னொருத்தரை சாட்டிஸ்ஃபை பண்றது ஒரு பிரஷர் அந்த ப்ராடக்ட் பண்றதுக்குள்ள உள்ள இருக்க எல்லாரையும் சாட்டிஸ்ஃபை பண்றது இன்னும் பெரிய பிரஷர் ஆனா அதை தாண்டிதான் ஓடிட்டு இருக்கோம் என்ன ஒண்ணே ஒண்ணு மூஞ்சு மேல சண்டை போட்டுருவோம் உடனே அதை மறந்துடுவோம் சோ பயங்கர சண்டை நடக்கும் அவ்வளவுதான் இன்னையோட பிளாக் ஷீப்ல இருந்து கோடு போட போறாங்க அப்படிதான் தெரியும் வெளியில இருந்து பாக்குறதுக்கு ஆனா அடுத்த வேலை பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து பேச சாப்பிட்டு இருப்பாங்க டீ குடிச்சிட்டு இருப்பாங்க சோ சண்டையை பாக்குறவங்க தான் அங்க ஆமே ஜோக் டு யூ அப்படின்ற ஃபீலுக்கு 3000 ரூபாய் சோ அதனால சண்டையில கண்டிப்பா இருக்கும் நான் என்ன சொல்லுவேன்னா எல்லா சண்டை எவ்வளவு வேணா சண்டை வரலாம் எவ்வளவு வேணா பிரச்சனைகள் வரலாம் எந்த ப்ராஜெக்ட் எடுக்கிறப்ப வேணா இது பண்ணலாம் பண்ணக்கூடாதுன்னு அது கன்ஃபரண்டிவா இருக்கணும் அது அடுத்த கட்டம் நம்மள கொண்டு போறதுக்கான ஒரு மேட்டரா இருக்கணுமே தவிர அது நம்மள பின்னாடி இழுத்து விடுறதா இருக்கூடாது ஒவ்வொரு ரிஸ்க் எடுக்கிறப்ப இந்த சண்டை வரும் இப்பதான் டிஜிட்டல் வாட்ச் முடிச்சோம் உடனே இவனை வச்சு ஒரு ஈவென்ட் பண்ணுமா அப்படின்னு ஒரு டிஸ்கஷன் வரும் இந்த இதை எப்படி நீங்க ஓவர் கம் பண்ண போறீங்க எப்படி எடுத்துட்டு வருவோம் எப்படி பண்ணுவோம் மே 7 ஈவென்ட் அத சொல்றியா அண்ணே மே 7 ஈவென்ட் 25 ஆமா அத சொல்றியா அத நம்மள பண்றோம் புக் மை ஷோல ஒரு டிக்கெட் புக் மை ஷோல ஓகே புக் மை ஷோல 1000 டிக்கெட் ஃபில்ல ஆயிருச்சு இன்னும் ஒரு 4000 டிக்கெட் ஃபில்ல இருக்கு சீக்கிரம் அவன் வந்து ஆமே ஜோக் டு அப்படிங்கறான் இல்ல இல்ல இந்த கேள்வி நேரத்துல வந்து நீங்க சண்டை போட மாட்டீங்களான்னு கேட்ட முதல் கேள்வி ரொம்ப சந்தோஷப்படுதுமா ரொம்ப நல்லா இருக்கு அப்படி ஒரு வரும் அதை தாண்டி நம்ம அங்க பேசுவோம் இவன் பண்றதுனால நமக்கு என்ன நடக்க போகுது நம்ம டிஜிட்டல் வாட்ச் முடிச்சு 1 மந்த்க்குள்ள எப்படி அதை பண்ண முடியும் இப்படின்னு அதை அந்த சண்டை முடிகிறப்ப ஏதாவது ஒரு விஷயத்துக்கு ரெண்டு பேரும் ஒத்து போயிருவாங்க ஒண்ணு பண்ணக்கூடாதுங்கிறதுக்கு நான் கன்வின்ஸ் ஆயிடணும் இல்ல பண்ணணும்ன்றதுக்கு அவன் கன்வின்ஸ் ஆயிடணும் அவ்வளவுதான் அதுக்கப்புறம் வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டோம்னா இந்த கேள்வி எதுவுமே வராது எவ்வளவு வேணா சண்டை போடுங்க ஆனா வேலை செய்ய ஆரம்பிச்சுட்டா நம்பிடுங்க உங்களுக்கு முன்னாடி இருக்கவனோ உங்க கூட இருக்கவனோ ஒரு விஷயத்த சொல்றானா எவ்வளவு வேணா சண்டை போடு ஆனா நம்பி வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டேன்னா எவ்வளவு விழுந்தாலும் நான் அன்னைக்கே சொன்னேன் பத்தியா அப்படின்னு மட்டும் சொல்றேன் அதுதான் இருக்கையில பெரிய நீ நம்பி தான் ஓட ஆரம்பிக்கிற அப்ப எதுனாலும் அதை பண்ணிடணும் தேங்க்ஸ் அண்ணா தேங்க் யூ ஹாய் அண்ணா என் பேர் யஷ்வந்த் ஹாய் யஷ்வந்த் பேட்ரிஷன் காலேஜ் நான் சிறப்பு ஸ்மைல் மிக்சர் ஸ்மைல் செட்டிலேருந்து நான் அவங்கள வந்து ஃபாலோ பண்ணிட்டு வரேன் தேங்க்யூ ஸோ அதுலேருந்து இப்போது இந்த ஓடிடி நெக்ஸ்ட் மூவி ஸ்கூல் மூவி வரைக்கும் அதிகமாக லாஸை நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க எல்லாம் பார்த்துருக்குன்னு இருந்திருக்கலாம் ஸோ அதை வந்து நீங்கள் எப்படி டேக்கிள் பண்ணுவீங்க அதை வேற ஞாபகப்படுத்திட்டேன் லாஸ்ன்றது வந்து பணத்தில் மட்டும்தானே நான் சொல்ல முடியும் வேற எதுலையும் லாஸ்ன்னு சொல்ல முடியாது இல்லை இப்போ நெஞ்ச மட்டும் நேர் மட்டும்னு சொல்லும்போது இங்கே இருக்க எத்தனை பேர் என்னென்ன ஒரு படம் பார்த்துருக்கீங்க நீ எவ்வளோ தான் பார்த்துருக்கீங்க விசிட் ஆ இதுதான் சந்தோஷம் எங்களுக்கு சந்தோஷம் தானே இல்ல சும்மா நம்ம மனசாறுதலுக்காக இது கைதான் விஜய் டிவி பாக்குற யாரும் அந்த படத்தை மிஸ் பண்ணிருக்க வாய்ப்பே கிடையாது இல்ல லாஸ் கண்டிப்பா இருக்குதுங்க ஒரு ஒரு கட்டத்துல ஒவ்வொன்று இருக்கு நான் சொன்னேன் ஒரு ஒரு மிராக்கிள் நடக்கும்னு 2019 பிளாக் ஷீப் ஒரு மிராக்கிள் நடந்துச்சு அது என்னன்னா நம்மளோட பிசினஸ் ஹெட்டா பாலான்னு ஒருத்தர் ஜாயின் பண்ணார் சோ இன்னைக்கு பிளாக் ஷீப்க்கு கிடைச்சிருக்க கூடிய அந்த ஒட்டுமொத்த பெர்செப்ஷன் பிளாக் ஷீப் இவ்வளவு பண்றாங்க அவ்வளவு பண்றாங்க டே எங்கடா வச்சிருக்கீங்க காசு டே சுரங்கத்துல இருந்து எடுத்துட்டு வரீங்களான்லாம் கேட்கறாங்க இல்லையா அந்த கேள்விகள் எல்லாத்துக்கும் காரணம் பாலா தான் சோ பாலான்னு ஒரு பிசினஸ் ஹெட் கரெக்டா ஒரு 13 வருஷம் டைம்ஸ்ல ஒர்க் பண்ண ஒருத்தர் அவர் வராரு அதுக்கு முன்னாடி செல்லிங் நாங்க கரெக்டா பண்ணதே இல்ல அவர் வந்து எதுக்கு வராருன்னா ஒரு பிசினஸ் கொடுக்க வராரு எங்களுக்கு அவர் ஒரு ஏஜென்சி அவர் ஒரு கிளைண்ட் கொடுக்க வராரு வந்துட்டு எங்கள்கிட்ட எவ்வளவுன்னு கேட்கிறாரு ஒரு வீடியோக்கு நான் ஒரு காசு சொல்றேன் 10000 ரூபாய் 15000 ரூபாய் ஏதோ சொல்றேன் அவ்வளவுதானா அப்படிங்கிறாரு ஆமா எனக்கு என்னை பொறுத்தது 15000 வந்துட்டா பெரிய விஷயம் அப்படின்னு நான் இருக்கேன் அவரோடனே ஆமா அவர் ஒரு பேப்பரை கொடுத்து அந்த பேப்பர்ல எழுதுறாரு எது எதுக்கு எவ்வளவு செலவு பண்றீங்க இங்க இருக்க ஆர்டிஸ்டுக்கு எவ்வளவு இங்க இருக்க யாருக்கும் சார் காசு எல்லாம் தர்றது இல்ல சார் அப்படியே போட்டுக்கிட்டே வரும் ஒவ்வொரு காஸ்டா போட்டு வரும்
போட்டு வந்து டெலிவரி பண்ணி பார்த்தா ஒரு வீடியோ நாங்கள் பண்ணுறதுக்கு மினிமம் 30,000 ரூபா செலவாகுது. ஆனால் நான் 17,000 ரூபாய்க்கு விற்றாலே போதும்னு நினச்சிட்டு இருக்கேன். அவ்வளோதான் என்னோட சேல்ஸ் அறிவு. ஏன்னா எல்லா கிரியேட்டர் இது எப்பயுமே வச்சுக்கோங்க, ஒரு கிரியேட்டரால் செல் பண்ணவே முடியாது, ஒரு சேல்ஸ் பர்சனால கிரியேட்டிவாக யோசிக்கவே முடியாது. ஓகே, இது ரெண்டும் ப்ராப்பராக எங்கே மெர்ஜ் ஆகுதோ அங்கே மட்டும்தான் அது ஒரு கம்பெனியாக எவால்வ் ஆகிறதுக்கு பிஸ்னஸாக ஜெயிக்கிறதுக்குலாம் யூஸ் ஆகும். அது இனி யூடியூப் சேனல் அது யூடியூப் நெட்ஒர்க் யாராக இருந்தாலும் சரி, ஓடிடி யாராக இருந்தாலும் அது கரெக்டாக நமக்கு நடந்துச்சு பாலா மூலமாக. அதுலேருந்து அவர் ஸ்ட்ரக்சர் பண்ணுறார், இப்படி தான் விற்பேன். நம்ம நிறைய விஷயங்களை உடச்சிருக்கோம் இந்த மார்க்கெட்டில். டிவி மாதிரி செல் பண்ண முதல் சேனல் பிளாக்ஷிப் தான், அதாவது டைட்டில் ஸ்பான்சர் பவர்ட் பை கோ பிரசன்டர் அப்படின்னு. இதை நம்பவே மாட்டாங்க. நான் எல்லா எம்டிஸையும் போய் நேரில் மீட் பண்ணேன். ஒரு 2 மாதம் போயிட்டு ராம்ராஜ் எம்டி, ஆலயா எம்டி, சக்தி மசாலா எம்டின்னு எல்லாரையும் வரிசையாக போய் அந்த பெல்ட்டில் ஃபுல்லாக அந்த கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர் எல்லா ஊர்லேயும் போய் நேரடியாக மீட் பண்ணேன். அங்கே போய் நம்ம சொன்னதுக்கு அப்புறம் தான் நம்மளை வெளியில் இவ்வளோ பேசுகிறாங்கல்ல எல்லாருக்கும் தெரியுது போது வருதுன்னு, யாருக்குமே தெரியாது. அங்கே அவங்க பேச ஆரம்பிச்சு நம்ம அவ்வளோ சொன்னதுக்கப்புறம் ஓ இவ்வளோவா நீங்க அப்படின்னு கேட்பாங்க, அப்பயும் நம்ப மாட்டாங்க. அப்புறம் நாங்கள் சொல்லுவோம், உங்கள் சேல்ஸ் கவுண்டரில் யாராவது ஒரு 20-25 வயசு பையன் இருந்தால் வர சொல்லுங்களேன் அப்படின்னு. அவங்க அங்கேருந்து வருவாங்க, அவங்க வந்தோடனே நம்மளை பார்த்தோன்னே எக்ஸைட் ஆவாங்க. சார் சார் விக்னேஸ்வர் அப்படின்னு, இவ்வளோதான் சார், இதுதான் சார் நாங்கள் அப்படின்னு சொல்லிடுவோம் அந்த இடத்துல. ஸோ அடுத்த ஜென்ரேஷனுக்கு தெரிகிறதுங்கிறது எவ்வளோ ப்ளஸ்ஸோ சேல்ஸில் அவ்வளோ மைனஸ் அது. அதனால தான் நிறைய நஷ்டங்களை சந்திச்சுட்டே இருந்திருக்கோம். அப்புறம் அதை ப்ராப்பராக ஸ்ட்ரக்சர் ஆக்கி விற்க ஆரம்பிச்சு இன்னைக்கு பிரேக் ஈவனில் கம்பெனி ரன் ஆகிற அளவு இருக்குது. இன்றைக்கும் பிரச்சனைகள் இருக்குது, லாஸ் இருக்கதா செய்யுது. ஆனால் நம்மளோட ப்ளஸ் என்னென்னா இதை செஞ்சுக்கிட்டே இருக்கோம். நம்ம எங்கேயுமே நிறுத்தலை, நிறுத்திட்டு பின்வாங்கலை. இன்றைக்கும் கம்பெனி கடனில் இருந்தால் கூட நாங்கள் செய்கிற வேலையை நிறுத்தாமல் செஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். ஏன்னா அது அதுதான் நம்மளை அடுத்த கட்டம் கொண்டு போகும் அப்படின்றது அதில் இருக்கு. ஒன் மோர் க்வெஸ்சன் தான். எஸ், இப்போ உங்கள்கிட்ட ஒரு கண்டென்ட் வந்து அப்ரூவல் வாங்கணும்னா எப்படி, எந்த மாதிரி சார் அப்ரூவல் வாங்குறாங்க சொல்லுங்க. இப்போ விஜய் தான் பிளாக் ஷீப் சேனலினுடைய கிரியேட்டிவ் ஹெட்டாக இருக்கார், சேனல் ஹெட்டாக இருக்காரு. வாட் இஸ் த ப்ரொசீஜர் விஜய்? இப்போ நிறைய கேட்டிருப்பாங்க, இந்த கிரிஞ்செல்லாம் நீ தான் பண்ணுறியா அப்படின்ட்டு எடுத்துருப்பேன். ஸ்கிரிப்டை நேராக முதல்ல ஸ்கிரிப்டை எழுதுறது ஒரு பெரிய ப்ராசஸ்ஸு. கஷ்டப்பட்டு எடுத்துகிட்டு போனோன்னா எம்டி ரூமில் கொண்டு போய் வைப்போம். அண்ணே படிச்சிருக்கேனே அப்படின்னு சொல்லுவோம். இன்னும் ஒரு 4 நாளில் ஷூட் போகிறோன்னே படிச்சுட்டு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவோம். 3வது நாள் போய் சொல்லுவோம், அண்ணே கொஞ்சம் படிச்சுட்டு சொல்லுங்கண்ணே என்னாச்சுன்னு அப்படின்னு. விக்கி என்ன பார்த்தா இருக்கவே மாட்டார், எம்டி ரூமில் இருக்கவே மாட்டார். சேரை பார்த்து சொல்லிட்டு இருக்காது நினச்சிட்டு சேரை பார்த்துட்டு பேசிகிட்டு இருப்போம். அதுக்கப்புறம் ஷூட்டே நெருங்கிடும், அடுத்த நாள் ஷூட் இருக்கும். சரி நைட்டோட நைட்டை எப்படியே கன்வின்ஸ் பண்ணியாவது வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு நைட்டு போயெல்லாம் ஸ்கிரிப்ட் சொல்லிட்டு இருப்போம். அப்படி அண்ணன் தூங்கிட்டு இருப்பார், தூங்கிட்டு இருக்கவர் எழுப்பி வச்செல்லாம் ஸ்கிரிப்ட் சொல்லி அப்படி அப்ரூவல் வாங்கிட்டு போயிட்டு இருப்போம். ஸ்கிரிப்ட் அப்படிதான் அப்ரூவல் ஆகும். அண்ணனை எழுப்பி அண்ணன் நைஸா வச்சிருந்தேன்னா அது அப்ரூவ் ஆயிருக்காது. தூக்கத்துக்கு இதுக்கெல்லாம் ப்ராசஸ் இல்லடா தம்பி, ப்ராசஸ் கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறோம். ஆனால் அது அப்படி நடக்காது. ஏன்னா அது ஒரு கிரியேட்டிவ் ப்ராசஸ்ங்கிறதுனால எனக்கு இருக்க கண்டிஷன் அவனுக்கு இருக்காது, அவனுக்கு இருக்க கண்டிஷன் எனக்கு இருக்காது. மேஜராக எழுதுவாங்க எல்லாமே. சீரீஸாக நான் என்ன பண்ணுவேன்னு சொல்கிறேன், எந்த சீரீஸ் ஆரம்பித்தாலும் முதல் 2 எபிசோட் 3 எபிசோட் வரலையும் தான் நான் பார்ப்பேன். அது வரலையும் தான் இந்த அப்ரூவல் ஸ்கிரிப்ட் இதெல்லாம். அதுக்கு மேலே அதில் நம்பிக்கை வந்துருச்சுன்னா நீங்கள் பண்ணிடுங்க அப்படின்றது தான். அதில் எல்லாத்தையும் நம்ம பார்த்துக்கிட்டும் இருக்க முடியாது. இன்றைக்கி 200வது ஆளையும் நம்மளால் கவனிக்க முடியாதுல்ல. ஸோ அதுக்கு தான் இவங்க, இப்போ விஜய் வந்து அதை பிளான் பண்ணுவான். யார் யார் இவங்க டீமில் இன்றைக்கி ஒரு 17 டைரக்டர்ஸ் இருக்காங்க. ஸோ அதில் ஒரு 7 ADs 10 டைரக்டர்ஸ் இருக்காங்க. ஸோ அந்த 17 பேரையும் விஜய் தான் பார்த்துக்கிறான். அந்தந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு 17 டிபார்ட்மெண்ட் இருக்குது பிளாக் ஷீப்பில், 17க்கும் ஹெட் இருக்காங்க. நம்ம எதுக்குமே வெளியிலேருந்து ஆள் ரெக்ரூட் பண்ணி போடல. ஏன்னா வெளியிலேருந்து போட்டால் என்ன நடக்கும் நமக்கு தெரியும். ஓகே, ஒன்று அவன் வெளில போயிடுவான், இல்லை இந்த 17 பேரும் வெளில போயிடுவாங்க. ஸோ அதனால் நம்மளுக்குள்ளே இருக்க ஒருத்தனை இங்கேருந்து வளர்ந்த, இங்கேருந்து இப்போ விஜய் வந்து இங்கே ஒரு ADயாக வளர்ந்து ஒரு 2-3 வருஷம் ஒர்க் பண்ணி அவனோட முதல் வீடியோ பண்ணுறதுக்கே 4 வருஷம் ஆயிடுச்சு அவனுக்கு. ஆனாலும் அவன் இருந்து தொடர்ந்து வேலை செய்கிறான் இல்லையா. ஸோ இவனுக்கு தான் தெரியும் அதோட பெயின். அவன் ஹெட்டாக இருக்கிறப்ப இது எல்லாமே ஈஸியாக இருக்கும். இந்த ப்ராசஸ் பட்ஜெட் இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே அவன் பார்த்துக்குவான். ஸோ இப்படி தான் ஒரு ஸ்கிரிப்ட். ஓகே, அதுவும் அவர் சொன்ன மாதிரி தான் ஆர்குமெண்ட்லாம் வரும், கன்ஸ்ட்ரக்டிவாக இருக்கும். அவர் ரொம்ப நாள் இருக்கிறதுனால அந்த எக்ஸ்பீரியன்ஸ்னால நல்ல ஒரு அந்த ஆர்குமெண்ட் எல்லாம் கேவலமா இருக்கு, இதை தூக்கி போடுங்கன்னு சொல்லுவேன், பார்த்தா அது ட்ரெண்டிங்ல நம்பர் 2ல வந்து. ஆமா, அதையும் மைண்ட்ல வச்சுக்குவோம். ஓகே, நல்லா இல்லைன்னு சொன்னா உடனே ஷூட் போயிடுவோம். ஃபன் பண்றோம் நிறைய கண்டென்ட் அப்படிதான் உள்ள போயிருக்கு. ஆமா ஆமா, ஃபன் பண்ற நிறைய கண்டென்ட் இல்ல, அவன் அப்படி சொல்லிட்டு இருக்கான். ஊருக்குள்ள பிஜிலி ரமேஷ் கண்டென்ட் அப்படி போச்சு. பிஜிலி ரமேஷ் கண்டென்ட் நான் வேணாம்னு சொன்னேன், 2வது 3வது வீடியோ வேணான்னு சொன்னேன், நல்லா போச்சு. 3வது வீடியோ கண்டிப்பா போடக்கூடாதுன்னு சொன்னேன், அதுதான் பிச்சுக்கிட்டு போச்சு. ஸோ நேரமின்மை காரணமாக இத்துடன் கேள்வி பதில் நிகழ்வை முடித்துக் கொள்ளலாம். அப்படியா? நிறைய இழப்புகளை சந்திச்சிருக்கோம் நாங்கள். ஆனால் வந்து எங்களோட வேலையை மட்டும் நிறுத்தாமல் செஞ்சுக்கிட்டே இருந்தோன்னு 2 பாட்டோட லைன் மட்டும்தான் எனக்கு ஞாபகம் வருது. அத்தனையும் போனாலும் எம்டியாக நின்னாலும் பதறாமல் இருந்தாக்கா பீஸ்டினி தாண்டா. ஏன்னா
கற்பிக்கவும் கவிஞன் அழகா சொல்றான் சிலப்பதிகாரத்துல அத்தனையும் போனாலும் கற்கவும் கலாய்க்கவும் செய்த நிச்சயமாக தம்பி உன்னை வாழ்த்துறதுக்கு வேற வார்த்தைகளே இல்ல. ஹலமுத்தி ஹபீபு நாங்களும் பாட்டுரா கேட்போம்ல, ரீல்ஸ் எல்லாம் பண்ணுவோம்ல. கற்கவும் கலாய்க்கவும் செய்த பிளாக் ஷிப் குழுவினருக்கு எங்களது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. நாங்கள் இந்த செஷன் உங்களுக்கு எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு தெரியாது. பட் நாங்க ரொம்ப எப்பயுமே இந்த பின்னாடி திரும்பி பார்த்து கதை சொல்றதுங்கிறது நல்லாதான் இருக்கும். கதை கேட்டு உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறோம். இந்த கதையில இல்ல விஷயம், நீங்க போட போற எஃபர்ட்லயும் உங்களுடைய ஸ்டோரியிலையும் தான் இருக்கு. ஸோ சக்சஸ் வேணும்னா ஸ்டோரி வேணும், ஸ்டோரி வேணும்னா ஃபெயிலியர் வேணும். ஃபெயிலியரை எதிர்பார்த்து காத்துருங்க, அதை செரிஷ் பண்ணுங்க, கொண்டாட ஆரம்பிங்க. நிச்சயமான முறையில அனைத்து கிரியேட்டர்ஸ்க்கும் பிளாக் ஷிப் சார்பாக வாழ்த்துக்கள். ஆமாப்பா, பார்த்து பண்ணுங்க. பின்ன பிளாக் ஷிப்க்கு ஏதாவது வாய்ப்பு இருந்தா கொடுங்க. நீங்க எல்லாம் தான் அடுத்து வளர்ந்து வரீங்க. ஸோ பிளாக் ஷிப்க்கு உங்க கூட ஒர்க் பண்றதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருந்துச்சுன்னா கொடுங்க. அப்புறம் நீங்க எழுதுற படங்கள்ல ஏதாவது வாய்ப்பு இருந்துச்சுன்னா எனக்கு வாய்ப்பு கொடுங்க. சரி, ஓகே.